ஒரு ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே 292 பக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம், இரண்டாவது அதிகாரம், அதிலே உள்ள 20-21 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கணத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். உபயோகமான பாத்திரமாய், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், கணத்திற்குரிய பாத்திரமாயும் இருப்பான். இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம் என்று சொல்லப்படுகிற 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எழுதின பிற்பாடு பவுல் உயிரோடு இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட அவருடைய மரணம் சமீபித்திருக்கிற தருணத்திலே விசுவாசத்திலே தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு கடைசி மரண படுக்கையில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் மகனோடு பேசுகிறதான தோரணையிலே எழுதின கடிதம் தான் இந்த கடிதம். அப்படியான கடைசி நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு தேவனுடைய ராஜ்யம் போய் சேரப்போகிறோம் என்கிறதான சூழ்நிலையிலே பலவிதமான ஆலோசனைகளை தீமோத்தேயுவுக்கு சொல்லி எழுதுவதை இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். அப்படியாக இந்த 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு பெரிய வீட்டினுடைய படத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அந்த பெரிய வீட்டில என்ன இருக்கிறதாம்? பொன்னால் ஆன பாத்திரம் இருக்கிறதாம், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கிறதாம், மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரம் இருக்கிறதாம், இன்னும் மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறதாம். அந்த பெரிய வீட்டிலே சில பாத்திரங்கள் கணத்திற்குரிய பாத்திரமாயிருக்கும், சில பாத்திரம் கணவீனத்திற்குரிய பாத்திரமாயிருக்கும் என்றெல்லாம் எழுதிவிட்டு எப்பேற்பட்ட பாத்திரங்கள் இருந்தாலும் தேவன் விரும்புவது பரிசுத்தமாக்கப்பட்டதும் சுத்திகரிக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் அவருக்கு உபயோகமான பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் தேவ ஆவியானவருடைய உணர்த்துதலோடு அங்கே ஆணித்தரமாக எழுதுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆக எது அந்த பெரிய வீடு? இந்த பெரிய வீடு என்பது முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தை அது அடையாளமாக காண்பிக்கிறது. அந்த பெரிய குடும்பத்திலே ஒரு அங்கமாக, ஒரு பொருளாக இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாம்? ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். ஒருவேளை அது பொன்னாலான பாத்திரமாய் இருக்கலாம், அல்லது மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம், அல்லது மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம். அது எந்த பொருளை கொண்டு செய்யப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, அது எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? எஜமான் அந்த வீட்டிலே எதிர்பார்க்கிறது என்ன? அது பொன்னால் ஆன பாத்திரமா என்று அவர் பார்க்கிறதில்லை, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரமா என்று பார்க்கிறதில்லை, அது மரமா என்று பார்க்கிறதில்லை. அவர் பார்க்கிறதெல்லாம் நான்கே நான்கு காரியங்கள் தான். அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறதா, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறதா, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கிறதா, அது கணத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறதா என்கிற நான்கே காரியங்களை தான் தேவ ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்துல இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கணும் பாருங்கன்னா பார்க்கணும். நீங்க பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, மரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க? அந்த கடைசி கேள்வியை மட்டும் ஒழுங்கா கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும்.
ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு உபயோகமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெரிய வீட்டில் அங்கத்தினராய் இருக்கிற ஒவ்வொரு சபையும் உபயோகமான அவருடைய பார்வையிலே கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையிலே கணத்திற்குரிய பாத்திரம் கணவீனமான பாத்திரம் என்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்குது. பாத்திரம் இருக்குதா இல்லையா? சகோதரிகள் வாயில தொடர மாட்டீங்களே, கிச்சனுக்குள்ள போனதே இல்லையோ. நம்ம வீட்டுல அண்டா இருக்குது, அப்புறம் குண்டா இருக்குது, தோசைக்கல் இருக்குது, குக்கர் இருக்குது, கரண்டி இருக்குது, சின்ன ஸ்பூன் இருக்குது. அந்த அண்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிருச்சுன்னா வீட்டுல என்ன செய்ய முடியாது? இத்தனை பேருக்கு வெள்ளிக்கிழமை சோறு பொங்கி இருக்க முடியாது. குழம்பு ஊத்துற கரண்டி நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா அப்படியே சட்டியோட தூக்கி குழம்பு ஊத்த முடியாது. சின்ன ஸ்பூனா இருந்தாலும் ஊறுகாய் வைக்கிறது அதுலதான் வைக்க முடியும். பெரிய ஜல்லி கரண்டியை கொண்டு வந்து, வடை சுடுற கரண்டியை கொண்டு வந்து ஊறுகாய் வைக்க முடியாது. எல்லா பாத்திரமும் ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை அது வித்தியாசமான நிலைகளில் இருக்கலாம், ஆனால் அந்த எல்லா பாத்திரங்களும் இணைந்து செயல்படும் போதுதான் ஒரு பந்தி பரிமாறப்பட முடியும். நான் பெரிய அண்டா, நான் தனியா தான் நிப்பேன்னா தனியாவே நிக்க வேண்டியதான். ஆக அண்டா ஸ்பூனை பார்த்து நீ சின்ன ஸ்பூன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் அதனது நிலைகளில் இருந்து தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே நான் தேவன் வைத்திருக்கிற இந்த பெரிய வீட்டிலே இருக்கிறேன் என்று நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு ரெண்டு காரியத்தை நான் அங்கிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும், அவருடைய பார்வையிலே கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும். நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 மாக பலன் கொடுக்கும்.